ஹே கைஸ், போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்குண்டான ரெக்ரூட்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. அதற்குண்டான மெரிட் லிஸ்ட் ஒன்றையுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் இப்போ வந்து போயிட்டுருக்கு. நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டு மெரிட் லிஸ்ட் ஒன்ல செலக்ட் ஆகிருந்தவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணாமல் இருந்தாலோ இல்லைனா அப்ளை பண்ணிட்டு அப்ளிகேஷனில் எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த ரெண்டாவது மெரிட் லிஸ்ட்டுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆகிருக்கீங்க அண்ட் எப்படி நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதா அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸையுமே வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம SK24 சஞ்சய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்குண்டான மெரிட் லிஸ்ட் ஒன்று வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்போ அப்படின்றதையுமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுக்கு 5/7/2022 வரைக்கும் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து போகாததுனாலையா என்ன ரீசன் சொல்லிட்டு தரல 20/7/2022 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் போய் இன்னும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் இருக்கலாம், அதுக்காண்டி வந்து 20/7/2022 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 15 நாள் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு இன்னும் ஏன் இவ்வளோ டைமிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஒரு சில பேரால் சர்டிஃபிகேட் அரேஞ்ச் பண்ண முடியாது, அதான் ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். இன்னொரு ஒரு மெயின் ரீசனுமே இருக்கு. அப்ளை பண்ணதில் ஒரு 30% ஆஃப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னா ஒரு 494-95 மார்க் அவங்க வச்சிருப்பாங்க. அந்த 494-95 மார்க்குக்கு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எதுக்கு ஜாப் போகணும், நம்ம ஒரு நல்ல ஜாப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணிடுவாங்க. ரிசல்ட் வந்ததை அவங்களுக்கு தெரியும், ரிசல்ட் செக் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து எல்லா டைமுமே நடக்கக்கூடிய ஒன்று தான். அதனால் அதுக்கு அடுத்து அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20-ஆம் தேதிக்கு அப்புறம் SMS வரும். அதாவது இப்போ இந்த ஜாப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இப்போ ஒரு 495 மார்க் இருக்காங்க அப்படின்னா அதற்கு கீழே அப்ளை பண்ணவரே இப்போ ஒரு 492-491 மார்க் இருக்காரு அப்படின்னா ஸோ அவங்க வந்து செலக்ட் ஆயிருவீங்க. உங்களுக்கு வந்து SMS வந்திருக்கும். நீங்கள் SMS பார்த்துட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எந்த இடத்துல போட்டிருக்கோ அங்கே போய்ட்டு நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறப்போ மேஜரான மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மார்க்கில் மிஸ்டேக், கம்யூனிட்டியில் மிஸ்டேக், இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து ஒரு 491 மார்க் இருக்காருன்னா அதற்கு கீழே ஒரு 488-490 மார்க்கும் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து SMS சென்ட் ஆகிருக்கு. இப்போ குறிப்பிட்ட பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் 2க்குண்டான SMS வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்க் வந்து இப்போ அவர் 490 இருக்குது. உங்கள் டிவிஷனில் உள்ள நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ப்ரிஃபரன்ஸில் காம்படிஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 450 மார்க்குக்கு மேலே இருந்தாலே கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தெரியல. 450 மார்க் மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மெரிட் 2க்குண்டான SMS வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சென்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே போல் அனைத்து கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸையும் நம்ம சேனலை எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.